எஸ்கே ஃபேமிலி பிளாக்ஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரீட்டா வச்சுக்காத அடிச்சு தூக்கிடுவோம்ல. சும்மா Do you know what you're getting? Yeah, I want to get combo. What is that? சரி, எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லுங்க. பர்த்டே விஷ் பண்ணாங்கல்ல. ஆமா, இந்த விலாக் நம்ம எடுத்துட்டு இருக்க டைம்ல வந்து எல்லாருமே எங்களுடைய 100th விலாக பார்த்துட்டு இருப்பீங்க. அதுதான் டெக்கியோடைய ஸ்பெஷல் பர்த்டே, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பர்த்டேல இருந்து 6th பர்த்டே வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதில் நாங்கள் வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டோம், பேசாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. நாங்கள் என்ன பேசணுங்கிறது நீங்கள் ஒரு கற்பனை பண்ணுவீங்கல்ல. ஸோ உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும், ஸோ என்ன பேசியிருப்பாங்க இவங்க, எதுக்காக என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய கற்பனையில் அந்த வீடியோவை விடணுங்கிற ஒரே காரணம் தான். அது ஒரு ஸ்பெஷலாக வந்து ட்ரை பண்ணுங்கிறதுக்காக பண்ணிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத அந்த வீடியோ கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, இந்த வீடியோ கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, ஏன்னா நாங்களே தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில நேரத்தில் எல்லாம் வேர்ட்ஸை விட ஆக்ஷன்ஸ் வந்து நிறையா பேசணும் நான் எதிர்பார்க்குறாள். டிக்கெட் வாங்கலாம், ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கலாம். ஆமாம், இன்னும் விஷயம் என்ன, டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்கதான் மூலம் பார்ப்போம். டிக்கெட் கிடைச்சா நீ தயார விடும் இல்லையா, இன்னைக்கு இங்கேயே தங்கி இருந்து காலையில் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். சரியா, ரைட், போலாமா? எங்கேச்சா டிக்கெட் வாங்கியாச்சு? கார்த்திக் அவர் எனக்கும் முடியும், பட் அவர் தான் பெஸ்ட்டா, பெஸ்ட் ஹீரோ எனக்கு. எனக்கு பிடிச்சது ஸ்கூல் டைம், ஸ்கூல் டைமில். காலேஜ் டைமில் பிடிச்ச ஹீரோ மாதவன், அலைப்பாயுதே படம். மேடி மேடியா? அலைப்பாயுதேலேருந்து மேடி. ஓகே, அவர் தான் பெஸ்ட். இப்போ தளபதி விஜய் கேட்கல. தளபதி விஜய் உங்களுடைய பிடிச்ச ஹீரோ யாரு? தளபதி விஜய். தளபதி விஜயா? சீரியஸாவா? இவ்வளவு காலையில ஸ்பைடர்மேன் தர்பாரா? எனக்கு வந்து நீ இப்பதான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற இயர் 1 போவே இல்ல. இயர் 1ல அப்ப இப்ப தர்பாரா? பிடிச்ச ஹீரோயின் ஃபர்ஸ்ட்? எப்பயுமே பிடிச்ச ஹீரோயின்னாவே ஜெயமாலினி தான். இல்லை 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 இல்லை, ஜெயமாலினியை பிடிக்காதவங்களா ஜெகன்மோகினியிலேருந்து பிடிக்கும். ஸோ இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கிறது காரணம் தான் எனக்கும் இல்லை, என்ன இருக்கு தப்பு? அப்புறமேட்டு பிடிச்ச ஹீரோயின்னா ஏ ஃபார் அம்பிகாவிலேருந்து ஜி ஃபார்
ஜிமீனா வரைக்கும் அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வரலாம். அம்பிகா, பானுமதி, பானுப்ரியா அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். தளபதி வந்து எப்ப பிடிக்கும்னா தலைவர் படம் இல்லாத போது தளபதி பிடிக்கும். சோ தலைவருக்கு அப்புறம் தான் தளபதி பர்சனலா. பட் தளபதி கண்டிப்பா பிடிக்கும். பட் தலைவரா தளபதியானா தலைவர் தான். காலேஜ்ல தலைவர் தான். தலைவர் தான். எனக்கு அம்மா வயிற்றுல நான் இருக்கும் போதே எனக்கு தலைவர் தான். ஆமா, ஏன்னா அப்பவே தலைவர் தான். அதெல்லாம் அந்த அம்மா வயிற்று இருக்கும் போது அந்த ஒரு பேர் வரும் தெரியுமா, மூன்று முகம்னு நினைக்கிறேன் படம் பேர், சரியா ஞாபகம் இல்லை. அதுல வந்து தலைவருடைய கேரக்டர் வந்து அலெக்ஸ் பாண்டியன். அதுல வந்து டயலாகே இதுதான், அலெக்ஸு ஏகாம்பரம் பேரை கேட்டால் வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட வாயை மூடும் அப்படின்னு அப்படி. பட் அப்போ வந்து தலைவர் சொல்லுவார், ஏகாம்பரம் இந்த அலெக்ஸ் பாண்டியன் பேரை சொன்னால் அந்த குழந்தை இன்னொரு கையால் அவங்க அம்மாவையும் சேர்த்து மூடும் அப்படின்னு அப்படி. ஸோ தலைவர் தலைவர் தான். அது அந்த டைலாக்காக இல்லை, எல்லா படமுமே ஒவ்வொரு படமுமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஸோ எப்படி சொல்லணும்னா, அது கரெக்ட் தான், எல்லாத்துக்குமே டெஹி வரைக்கும். இப்போ He's a man of multiple generation actually. So, எப்படி சொல்றது, பிளாக் அண்ட் ஒயிட் மூவியில் அவர் வரதெல்லாம் நீ பார்த்துருக்கியா? ஃபர்ஸ்ட் படம் ஆல்மோஸ்ட் 39 இயர்ஸில் தான் அவர் உள்ள என்ட்ரி நினைக்கிறேன். ரஃபா 35 வயசில் தான் அந்த ரெண்டு பெரிய கேட்டை திறந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருவா அப்படி, ரொம்ப ஒரு மாதிரியாக வருவா அப்படி. அப்புறமேட்டு நிறைய படம் நடித்தாங்க, அப்புறம் கலரில் வந்தாங்க, அப்புறம் ஃபர்தராக என்ன சொல்கிறது, டிஜிட்டலு 70mm, அப்புறம் இது டிஜிட்டலைஸ்டு, அப்புறமேட்டு இன்னும் எங்கே போகிறது, இன்னும் 3D லெவலுக்கு வந்து ரோபோ லெவலில் வந்து. ஐ திங்க் இன்னும் சொல்ல போனால் இந்த கோச்சடையான்லாம் அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸாக சக்ஸஸ்ஃபுல்லான படமானலாம் கேட்காதீங்க. பட் கோச்சடையான்லாம் எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். கோச்சடையான் ஆஸ் அ ஸ்டோரியாக ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் கண்டிப்பாக சொல்லணும். காரணம் வந்து அதில் நிறைய விஷயம் இருக்குது, மணமகன் வந்து எப்படி அவங்களுடைய வாக்குறுதி கொடுக்குற அப்படி ஒய்ஃப்காக நிறைய இருக்குது. என்னன்னு சொல்லி எவ்வளோ தெரியுமா இருக்கு. ஸோ பெஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. அண்ணாமலையில் இருக்கிற இன்னைக்கு உன் டைல எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிறதுல இருந்து, நண்பண்டா அப்படிங்கிறதுல இருந்து, எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற ஹீரோஸ் நிறைய பேர்லாம் அங்கேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து மாடிஃபை பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்டைலு சிகரெட் குடிக்கிறது ஸ்டைலுன்னு மட்டும்லாம் கிடையாது, அதெல்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து தலைவரது வந்து கண்ணாடி தான். அந்த கண்ணாடியை திருப்பி சலக்குன்னு போடுவார் பேர், அது அடிச்சுக்க இதுக்கு வரைக்கும் வேறு யாராலையும் முடியாது. சார் ஸ்டைல் சாம்ராட்டியா, ஸ்டைல் சாம்ராட். கபாலிடா, he is the kabali man. What? He is the kabali kala man. Yeah. Yeah. That's yeah. My favorite. எந்த அளவுக்கு கிளி சான்ஸ் இல்லாம இருந்தது செம்ம
பயா இருந்தது இன்னைக்கு மூவி. அப்புறம் இருந்துச்சு கிளி, சும்மா கிளி, செம்ம கிளி இல்ல சும்மா கிளி. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி மூவி இந்த மூவி. அனிருத் மியூசிக் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் நயன்தாராவோட கெஸ்ட் அப்பியரன்ஸ் நல்லாவே இருந்தது. கெஸ்ட் அப்பியரன்ஸா? ஆமா, லேடி சூப்பர் ஸ்டார் போய் கெஸ்ட் அப்பியரன்ஸ். ஆமா, நயன்தாராவோட கெஸ்ட் அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது. படத்துல வந்து நான் ரெண்டு சீன்ல வந்து கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீர் ஸ்டாப் பண்ண முடியல. அப்படி ரெண்டு சீன் கண்டிப்பா இருக்கு. எனக்கும் கண்ணை கலங்கிடுச்சு. என்ன சொல்ல விரும்பல, பட் இல்ல சொல்லுவாங்க கபாலி இல்ல காலாலா ரஜினி ஃபைட். பாட்ஷா அந்த 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 அப்போ அந்த சீசன்ல வந்து எப்படி மும்பை அந்த மாதிரி எடுத்தாங்களோ அதே மாதிரி ட்ரெண்ட்ல மும்பைல படைப்பால சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு வயசானாலும் அவரோட தலைவருக்கு போகவே இல்லை. கிட்டத்தட்ட எப்படி இருந்ததுன்னா, இப்ப இப்ப இவர் பார்க்கும் போது இவருக்கு எப்படி ஃபீல் இருக்கணும்னா, நம்ம வயசானா இப்படிதான் நம்ம அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ற மாதிரி ஒரு ஒரு லுக். ஒரு 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 கிட்டத்தட்ட 72 ஏஜ் லெவல்ல தெரியல என்ன கேட்டா சொல்லலாம் 20 இயர்ஸ் தலைவர். ஆமா, ஒரு மேக்கப் ஒரு 10 இயர்ஸ் குறைச்சிருச்சு, பட் தலைவர் ஃபிட்னஸ் இன்னொரு 10 இயர்ஸ் குறைச்சிருச்சு, ஸ்டைல் வந்து இன்னொரு 10 இயர்ஸ் குறைச்சிருச்சு. வாய்ப்பே இல்ல, ஆனா உண்மையுமே சொல்லணும்னா கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபுட்பால் கிக் நல்லா இருந்தது. ஸோ தலைவரோட படத்தை, தலைவர் ஸ்டைல் வந்து ரொம்ப ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் மரண மாசு. மரண மாசாக சொல்லலாம், ஒரு தனி வழியான ஒரு படமாக சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்கிறது, வேற லெவலு, வேற லெவலு அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் 100% ரஜினி ஃபை. ஸோ அஸ் அ கிட்டத்தட்ட குழந்தையா கச்சேரிலிருந்து, ஆமாம் குழந்தைய இருக்கச்சேரில் இருந்து கிட்டத்தட்ட உட்வா ஸ்க்ரீன் குடித்ததை விட தலைவர் படம் பார்த்தது தான் ஜாஸ்தி. ஸோ அச்சிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அண்டு உண்மையுமே ஒரே ஒரு டச் நான் கொடுக்கணும்னா, அப்பா பொண்ணு அந்த அஃபெக்ஷன் அந்த பாசம்லாம் சும்மா கிளி இல்லை. சொல்லுங்க, பாப்பரா? தலைவர் படத்தில் பாப்பர் அடிச்சிங்களா நீங்க? அடுத்த வாட்டி அடுத்த தலைவர் படத்துல நல்ல பாப்பர் வாங்குறோம்.